சென்னை அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை வழக்கில் முருகனின் கூட்டாளி பாலாஜி கைது. தலைமறைவான வங்கி அதிகாரியை பிடிக்க தனிப்படை போலீஸ் தேடுதல் வேட்டை. அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை தொடர்பாக 12 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. வங்கி அதிகாரி முருகனிடம் செல்போனில் பேசியவர்களின் பட்டியலை தயாரித்து விசாரிக்க திட்டம். வங்கி காவலாளி மீதும் போலீசாருக்கு சந்தேகம். கொள்ளை திட்டத்தை அரங்கேற்ற முருகனுக்கு தகவல் கொடுத்தாரா என தீவிர விசாரணை. வங்கி கொள்ளையர்களை கைது செய்தால் போலீசுக்கு 1,00,000 பரிசு. டிஜிபி சைலேந்திரபாபு அதிரடி அறிவிப்பு. வெறுப்பு அரசியலை செய்யும் பாஜகவில் இனிமேலும் தொடரமாட்டேன் என டாக்டர் சரவணன் பேட்டி. பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்த பிறகு சரவணனை கட்சியில் இருந்து நீக்கி பாஜக நடவடிக்கை. கோட்டை கொத்தளத்தில் நாளை கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தகைசா தமிழர் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார். சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு தீவிரம். பொறியியல் படிப்புகளுக்காக தரவரிசை பட்டியல் நாளை மறுநாள் வெளியீடு. 2,00,000 பிஇ பிடெக் இடங்களை நிரப்ப நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சுசீந்திரம், வடுவூர் உள்ளிட்ட மேலும் 4 இடங்கள் பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்கள் பட்டியலில் சேர்ப்பு. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிகபட்சமாக 14 இடங்கள் தேர்வு. தொடர் விடுமுறையால் ராமேஸ்வரத்தில் புனித நீராட பக்தர்கள் குவிந்தனர். புண்ணிய தீர்த்தங்களில் நீராட நீண்ட வரிசையில் காத்திருப்பு. தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகள். குழு குழு சூழலுக்கு இடையே இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி. இந்தியாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி சீன உளவு கப்பலுக்கு இலங்கை அனுமதி. தென் மாநிலங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். ஆம்பூரில் பள்ளத்தில் இருசக்கர மோட்டார் வாகனத்துடன் வாகன ஓட்டி விழுந்ததால் பரபரப்பு. மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை. எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை ஒட்டி மூவர்ணத்தில் ஜொலிக்கும் மேட்டூர் அணை நீர். தேசிய கொடி வர்ணத்தில் தண்ணீர் சீரிப்பாயும் கண்கொள்ளா காட்சி. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக தேர்வில் ஆள்மாறாட்டம். திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவருக்காக ஆள்மாறாட்டம் செய்தவர் சிக்கினார். சுங்கத்துறை அதிகாரிகள் என கூறி சென்னை விமான நிலையத்தில் பெண்ணிடம் தங்க நகைகள் பறிப்பு. 124 கிராம் நகைகளை பறித்துச் சென்ற 2 பேர் கைது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் ஆர் என் ரவி. மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.